குட்டி ஸ்டோரி. கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு வழி, அந்த வழியில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நிறையா இவர் என்ன பண்ணுறாரு, எப்பவுமே சுவாமிக்கு நைவேத்தியத்தை எடுத்துகிட்டு போவார். அப்படி எடுத்துகிட்டு போகும்பொழுது நேராக பழக்கடைக்கு போவார். நிறையா பழங்கள் இருக்கும், அந்த பழங்களில் அந்த பழத்தை வாங்கிட்டு கொஞ்சம் சின்ன 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 பழங்கள்லாம் இருக்கும் பார்த்தல, அந்த அந்த உதிரி பழங்கள்னு சொல்லுவாள், அந்த பழங்களையும் எடுத்து ஒரு கூடையில் போட்டுப்பார். அடுத்தது பார்த்துட்டேல்னா நேராக தண்ணி எடுக்க போவார். அந்த தண்ணி எடுத்துகிட்டு திருப்பி இன்னொரு கையில் சின்ன கூட்டையில் சரி தண்ணி எடுத்துகிட்டு நேராக வருவார். இவர் போகிற வழியில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பசுமாடு அப்படி பார்ப்பார். பார்த்தோன்னா அந்த உதிரி பழங்கள்லாம் இருக்கும், கீழே உழுந்த உதிரி பழங்கள்லாம் எடுத்து அந்த பசுமாடுக்கு கொடுக்கறது, அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மிருகங்களுக்கு அங்கே கொடுத்துட்டு போவார். அதுக்கப்புறம் தண்ணியும் அதுக்கு வச்சுட்டு நேராக கோயிலுக்கு போவார். சுவாமிக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணுவார், ஸ்ரத்தையாக பக்தியாக பண்ணுவார். ஒரு சமயம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு தோணல், ஒருவேளை சுவாமி வந்து இதை எடுக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு அப்படி கண்ணை மூடி இப்படி உட்காந்து டக்குன்னு அசிறுதி வருது. அப்போ அசிறுதி வந்தோடனே ஆஹா, இறைவனே அசிறுதியாக நமக்கு வராரே, பகவானே நான் உத்தரங்க ஸ்ரத்தையாக பக்தியாக நமக்கு பூஜை பண்ணுறேனே, டெய்லி நான் நைவேத்தியம் பண்ணக்கூடிய பழத்தை நீ எடுத்துக்கிறியா, உனக்கு நான் தண்ணியில் அபிஷேகம் பண்ணுறேனே, ஆராதனை பண்ணுறேன், இது சரியாக பண்ணுறேனா அப்படின்னு கொண்டோடனே அவர் பகவான் சொன்னாலும் எனக்கு ரொம்ப அற்புதமாக உன்னை பிடிச்சது, நீ டெய்லி உதிரி பழத்தை எனக்கு நைவேத்தியம் பண்ணுற, எனக்கு ரொம்ப மனசு இஷ்டமாச்சு, நீ வைக்கக்கூடிய தண்ணி எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துருக்கு அப்படின்னு சொன்னாராம். உடனே இவரும் சந்தோஷப்பட்டதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கு வந்து திருப்தியாக எடுத்துன்னு சொல்லிட்டு விடுறாரு. திடீர்னு இவருக்கு ஒரு யோசனை, ஆஹா, நம்ம சுவாமிக்கு இது வரைக்கும் உதிரி பழமே வச்சது கிடையாது, முழுமையான பழத்தை தானே வச்சுருக்கோம், அவர் ஏன் உதிரி பழத்தை வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சாராம். அப்போ தான் யோசனை வந்து தான், நம்ம கோயிலுக்கு போகும்போது பசுமாட்டுக்கு என்றைக்குமே இந்த உதிரி பழம் வைப்போம், அங்கே இருக்கக்கூடிய பசு அதுக்கப்புறம் ஆடு இதுக்கெல்லாம் நம்ம வந்து வச்சுட்டு போவோமே, தண்ணி சின்னதாக வைப்போமே, பாரு இறைவன் பசுமாட்டு ரூபத்தில் வந்து சாப்பிட்ருக்கார் அப்படின்னு அவருக்கு தோணித்தான். ஆக நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பசு ஆடு போன்ற ஜீவராசிகளை நம்ம நன்னா பார்த்துக்கணும், இறைவன் அதற்குள் இருந்து நம்மளை பார்ப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. கோயிலை சுற்றி வர கோயிலில் யானை இருக்குது, அந்த யானைக்கு உண்டான உபசரணை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். கோயிலை சுற்றி வருவீங்க, அந்த இடத்துல பசுமாடு இருக்குது, அகத்தி கீரை ரெண்டு வாங்கி போடணும், இல்லைன்னா புல்லுக்கட்டு ரெண்டு வாங்கி போடணும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு நிச்சயமான புண்ணியங்கள் வந்து சேரும், பகவான் எந்த ரூபத்தில் வருவார் நமக்கு தெரியாது அப்படிங்கிறத அவர் உணர்ந்தார். இதை நம்மளும் உணர்வோம். அதனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களும் இறைவன் ஸ்வரூபமாக நாம் நினைக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுக்கிறோம். அதுதான் வள்ளலார் பெருமான் புலால் உண்ணுதல் தவறு அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்துறேன், சரியா? ஆக இன்றைய தினத்தில் குட்டி ஸ்டோரி நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.